ஹலோ ஹலோ, சொக்கான கிராமத்தில் தெய்வம் இருக்கா? இருக்கு. இங்கே குடிகொண்டுள்ள ஐயனார் அந்த கருப்பசாமி, ஒத்தக்கால சப்பானையான் ஒரு கால நொண்டியான் கள்ளிசேரி காளிமுனி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இங்கே சாமி ஆடி வரப்போகுது. எந்தெந்த ஊரில் தெய்வம் துடியாக இருக்கோ அங்கே எல்லாம் சுபிட்சமாக அந்த ஊர் இருக்க வேண்டுமென்றால் அங்கே சாமி வர வேண்டும். வரப்போது சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு, ஏன் பொல்லாத சிவகங்கை, வீரமங்க வேலை நாச்சி ஆண்ட சிவகங்கை நன்னாடு, நார வரக்காத நார வரக்காத, ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல, பொல்லாத நாப்பத்தெட்டு மடை ஆண்ட, நாப்பத்தெட்டு மடை கம்மாயா, பசும்பன் உணா முத்துராமலிங்க தேவரைய பிறந்த எந்த நாட்டு எல்லையில, எந்த நாட்டு எல்லையில, என் புள்ளாத ஒத்த காலு சப்பானி அடே ஒரு காலு நொண்டியா, நான் கூப்பிட்டது கேட்கலையா, என் செல்ல மகனை சொக்கான கிராமத்துல ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்டவழியும் போட்டலில எந்திரி அடந்த முடிகளகைய அழகு மேமதுரை என் தாலிய நிறச்சவே, மதுரை கோட்டையில் நீ தருமாமுனின்னு பேர் வாங்கினவனப்பு பம்ப நிறச்சவே, உன்ன போல பாடகன் கும்பிட்டா என் மதுரை பாண்டி முனி, நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டாடா, நீ குத்த வச்சது மேல மடப்பு, எப்ப மேல மடக்கமாக விட்டு என் செல்ல மகனே கொஞ்ச நேரம் சொக்கான கிராமத்துல கருப்பு சாமியை கூட்டிக்கிட்டு எந்திரி கள்ளிசேரி நல்ல கம்மாயா, நான் இது நம்ம வணங்குகின்ற கள்ளிசேரி நல்ல கம்மாயா, ஏ பொண்ணாத உடமாரம்மா, உடமரத்துக்கு கீழே உனக்கு கட்டணம் கிடையாதுடா, அது ஒரு காலம் எங்க ஐயா முனியாண்டி சொன்ன வாக்கு, இன்னும் கலிசரி மூணடி ஊத்து தண்ணி வத்தலடா, சுத்தி வேலிக்கருவம் உடமரம் தம்படுக்கு, உன் வேலிக்கருவம் உள்ள ஒருத்தை எடுக்க முடியாதுடா, என்னை என் நாடும் உரம் பேரு வாங்க வச்ச என் கல்லிசரி காளி முனி ஐயா நங்கு போட்டது கலையா, இந்த சொக்கான கிராமத்துல நீ இருக்கிறது உண்மையான எந்திரி, பதினெட்டாம் படி பெரிய கருப்பு, நீ தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா, முத கருப்பா, என்னைக்கு உடம்பெல்லாம் சந்தனா, எப்போ பதினெட்டாம் படியானே ஊதுவத்தி மாட அடிக்குதப்பு, நீ பிறந்தது அந்த மலையாள நாடு, மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு, முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமையில அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா, அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா, நான் கட்டி காத்த மலையாள நாடு, நான் இல்லாத்த மங்கம் ஆண்டு போயிரும், எனக்கு நாட ஆட்சி செய்ய 60 பிள்ளைகள் ஒத்த பிள்ளைய தார வாத்து குடுடா, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாமே, நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே, நான் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் தார வாக்குனே, இது மலையாள நாட்டுல கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி, 60 பிள்ளைய மலையாள நாட்டுக்கு தார வாத்து கொடுத்துட்டாண்டா காசி விஸ்வநாதன். ஆனா முனிவர் விட்ட சாபம் ஒண்ணு இருக்குடா, இந்த 60 பிள்ளையும் வளர வளர இது ஒரு காலத்துல உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்கும்டா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்க்கும் காலம், அப்ப செல்வம் செழிப்பாம் போக விளைஞ்ச நாடு மலையாள நாடு, பிள்ளைய வளர வளர நாடு கடும் பஞ்சம் அடையே, இது என்னடா பஞ்சம்,
இனி பஞ்சவர காரணம் என்ன மலையாள நாட்டு மக்க கலங்கும் காலா எத்தனைய கோடாங்கிய கூப்பிட்டு மண்டும் குறிவாதாலும் அந்த மலையாள நாட்டில் என் கருப்பேன் பார்க்க விட மாட்டேன் அப்பத்தான் கோசு குண்டு கோடாங்கி சுப்பைய நாக்கிற கூப்பிட்டு மலையாள நாட்டில் மண்டு குறி பார்க்கையிலே இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒன்னா மாறி உருமாறி நிக்குதுடா இந்த உருவம் வேற யாரும் உள்ள வந்தான்டாம் 18 படியாட்டா இந்த கருப்பு இனி இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு பொறுமுடா இவன் இருக்கக்கூடிய இடம் கீநாடு அப்பத்த 6 பள்ளம் தோண்டிட்டாண்டா மலையாளத்தை அவனை புதைக்கத்தாண்டா அப்ப புதைச்சவனே என் கருப்பு மண்ணா புலந்துக்கிட்டு நின்றான் வானத்துக்கும் பூமிக்கும் இது என்னடா உருவம் எங்களுக்கு பார்க்க பயமா இருக்குன்னு மக்கள் எல்லாம் கதறன் காலா அப்பத்தன் உருவத்தை சிறுசாக்கி அடைச்சிட்டாண்டா என் 18 படியான பெட்டிக்குள்ள உன்னைய அடைச்சிட்டாண்டா உன் பெட்டிய விட்டு கிளப்பி கூட்டி வர என் சொக்கான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனாரே கொஞ்ச நேரம் நீ காளியத்தவ கூட்டிக்கிட்டு உச்சி நல்ல நேரம் 1 என் கருப்பு பெட்டி வருதுடா ஒத்தையில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கீநாடு சொக்காட கிராமத்துக்கு வரணுமடா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாந்தாடும் விச்சருவா சாமி விச்சருவா புடியருவா கருப்பை முடியருவா புடியருவா சாமி புடியருவா